ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகேஸ்வரன் ட்ரேடிங் டெக்னிக் இந்தியே சீரியா ஸ்டாக் மார்க் பேசிக்கில் ஒரு ட்ரேடருக்கு தேவையான நம்ம அனநிலை எப்படி இருக்கும் நாலேஜோ எப்படி கேதர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸுங்கிறது நம்மளுக்கு தேவை டெக்னிக்கல் அப்படிங்கிறது இந்த சார்ட்டை பார்க்குறது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது கேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ங்கிறது நியூஸ் அந்த கம்பெனி பற்றின ஒரு ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட என்ன ப்ராஃபிட் இருக்குது அந்த கம்பெனியோட என்ன நிலவரம் அப்படிங்கிற தெரிஞ்சிக்கிட்டு பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிசஸ் இருக்கும் கண்டிப்பாக இங்கே ரெண்டு தேவை டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ இங்கே பாருங்கள் கண்டினியூவா நம்ம மார்க்கெட்டை என்ன பண்ணிக்கணும் நம்ம பார்க்கணும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வருது அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா முக்கியமான விஷயம் நம்ம என்னன்னா ஒன்று ஒன்றையும் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்களா அது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவோம் பேப்பர் ட்ரேடிங்னா என்ன சொல்கிறதுனா பேப்பர் ட்ரேடிங் பேப்பர் என்ன ஒன்றும் இல்லை இப்போது நம்ம ரியல் மார்க்கெட்டில் பண்ணாமல் டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுறது இல்லைனா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு அந்த நோட் புக்கில் எந்த இடத்துல பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணுங்கிறத நம்ம நம்ம எழுதி எழுதி பார்த்துக்கிறது அதை வச்சு ஷார்ட் எப்படி சார்ட்டை பார்த்து என்ன ஆகுது நம்ம பை பண்ணியிருக்கோம் பையிங் ஆகுதா இல்லை செல் பண்ணியிருக்கோம் செல்லிங் ஆகுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது பேஸ் ஆன் த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகே தென் அதுக்கு அடுத்து பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பாருங்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் அவங்களுடைய ட்ரேடிங் இது அவங்களோட நாலேஜ் என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து கண்டிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ரிலவெண்ட்டாக ஃபினான்சிக்கல் மார்க்கெட் ரிலவென்ட்டாக என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் கோத்ரவ் பண்ணுங்கள் இது எல்லாமே மார்க்கெட்டில் நம்ம நிலைச்சி நிற்கிறதுக்குரிய பாசிபிலிட்டியை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனா கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹேப்னைஸ் டே